10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, முல்லை பெரியாறு அணை உடைந்தால் ஏற்படும் சேதத்துக்கு யார் பொறுப்பேற்பவர் என மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கேள்வி எழுப்பியுள்ளார். கேரளாவின் திருவனந்தபுரத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி பங்கேற்றார். அந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து கவலை எழுப்பும் சமூக வலைதள பதிவு ஒன்றை சமீபத்தில் கண்டேன். அணை இடிந்து விடுமா இல்லையா என்ற கேள்வி என் மனதில் இடிமுழக்கம் போல நிற்கிறது. ஒருவேளை அணை உடைந்தால் யார் பொறுப்பு? அணையில் தண்ணீர் நிரப்புவதில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என உத்தரவிடும் நீதிமன்றம் பொறுப்பேற்குமா, அல்லது அந்த உத்தரவுகளை அமல்படுத்தும் அதிகாரிகள் பொறுப்பேற்பாரா? விளைவுகளுக்கு யார் பொறுப்பேற்பது என்ற கேள்விக்கு பதில் வேண்டும். மீண்டும் ஒரு மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொள்ளும் சக்தி கேரளாவுக்கு இல்லை என்று கூறினார். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அமைத்த வல்லுநர் குழு ஒருமுறைக்கு பலமுறை உறுதி செய்துவிட்ட பிறகும் வழக்கமான கேரள அரசியல்வாதிகளைப் போலவே இரு மாநிலங்களுக்கும் நியாயமாக நடக்க வேண்டிய பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியும் பேசியிருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.